கோயம்பேடுல பாஷம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் கிரவுன் ரெசிடென்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 7599 only for bookings call 9840477777 இந்த உலகத்திலேயே பல விதமான வைரஸ்களை ஐயோ அப்படி இல்லைங்க பல விதமான மரபணு ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிற எங்க ஊஹான் லேபுக்கு நீங்க ஏன் நோபல் பரிசு கொடுக்கல நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா மிகப்பெரிய அளவுல டிமாண்ட் பண்றாங்க. இது என்ன மேட்ரு அப்படின்றத பார்த்தோம்னா, ஏற்கனவே சைனாவுக்கு உலக அளவுல ஒரு கெட்ட பேர் இருக்குது. இந்த கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சதே நீங்க தான்யா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உலகமே சைனா மேல பல பேர் வெறுப்பாதான் இருக்கிறாங்க. சும்மா இல்லாம கண்டதை கண்டுபிடிச்சுக்கிட்டு இப்ப உலகமே அவதிப்படுது அப்படின்னு இது குறித்து எக்கச்சக்கமான தியரி கூட வெளியே வந்திருக்கு. அதுல ஆஸ்திரேலியன் பத்திரிகை ஒன்னு சொல்றாங்க, சைனா கவர்மெண்ட் வந்து ஒரு தவ இல்லாத டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த ஆராய்ச்சி மூலமா தான் இந்த கொரோனா வைரஸ் வந்து உருவாகி இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் பத்திரிகை சொல்றாங்க. பேக் தியரி அப்படினு ஒன்னு இருக்கு, வவ்வால் தியரி. இந்த வவ்வால் தியரியில அடிப்படையான விஷயமே என்ன அப்படினு பார்த்தோம்னா, இந்த சைனாக்காரங்களை பார்த்து ஏன்டா டேய் பண்ணியத்து நீங்க பாம்பத்து நீங்க கண்ட கர்மத்து நீங்க அதோட சும்மா இல்லாம அந்த வவ்வால புடிச்சு தின்னு அதுல ஒரு வைரஸ் வந்துச்சு அப்படினு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கனா, இந்த வவ்வால் வச்சு இவங்க ஏதோ டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த லேப்ல இருக்கக்கூடிய அந்த வவ்வால் பறந்து போய் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொரோனா வைரஸை பரப்பி விட்டுருச்சு அப்படின்னு இன்னொரு தரப்பும் இது பத்தி மிகப்பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது கூட பரவாயில்லங்க, மூணாவது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, லேப் லீக் தியரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தசவதாரம் படம் ஸ்டைல்ல இவங்க ஒரு லேபுக்குள்ள சீக்கிரட்டா ஒரு வைரஸை கண்டுபிடிக்க அந்த வைரஸ் எப்படியோ லீக் ஆகி இந்த உலக மக்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப் லீக் தியரியில சொல்றாங்க. அட நம்ம அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில நாடுகள் எல்லாருமே சைனாவை இந்த கொரோனா வைரஸால ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் கூட ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா பேசியிருந்தாரு, ஞாபகம் இருக்கா? இந்த கொரோனா வைரஸ் நான் கொரோனா வைரஸ்னே கூப்பிட மாட்டேன், சைனா வைரஸ் அப்படி இல்லனா ஊகான் வைரஸ் அப்படின்னு தான் கூப்பிடுன்னு பல இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேசியிருந்தாரு சைனாவை எதிர்த்து. அவருக்கு அப்புறமா வந்த ஜோ பைடன் கூட இது பத்தி ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேசியிருந்தாரு. சைனா கூட என்னதான் ஒரு சில விஷயங்கள்ல நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பேசியிருந்தாலும், இந்த கொரோனா வைரஸ் இந்த பேண்டமிக் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே சைனாக்கு அகைன்ஸ்டா பேசியிருந்தாரு ஜோ பைடன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹூ சைனாவுக்கும் இந்த வைரஸ்க்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படின்னு அவங்க சைட்ல ஒரு அறிக்கை விட்டிருந்தாலும், அதை ஏத்துக்காத பல பேர் சொன்ன ஒரே விஷயம் இப்படி தாங்க, இந்த கொரோனா வைரஸ் பத்தி மிகப்பெரிய அளவுல சைனாவுக்கு ஏதோ ஒரு மர்மமான தொடர்பு இருக்கு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா சந்தேகப்படுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாங்க நிறைய வைரலஜி லேப் வச்சு விதவிதமா ரிசர்ச் பண்றோம், எங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு ஒரு விஷயத்த அடிக்கோடிட்டு பேசியிருக்கிறாங்க, அதாவது நம்ம சில நேரம் வாதியார்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு பக்கத்துல இருக்கிறவனையும் சேர்த்து மாட்ட வைப்போம்ல, அந்த மாதிரி இந்த ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடிச்ச லூக் மாண்டெக்னியருக்கு மட்டும் நோபல் பிரைஸ் கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜவுப் லீ ஜாங் வந்து கேட்டிருக்கிறாரு. இந்த டிமாண்ட் ஆனது ரொம்பவே தப்புங்க அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வராங்க.